Hello friends, welcome to Jesse Games. நாம இன்னைக்கு ரேஸ் கேம் பார்ட் 3ல இருக்கோம். சோ ரேஸ் கேம் பார்ட் 3ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வே பாயிண்ட். ஓகே, வாட் இஸ் வே பாயிண்ட் சொல்லுங்க முதல்ல. வே பாயிண்ட் நம்ம எல்லா ரேஸ் கேமும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாம டிரைவ் பண்ணுவோம். ஸோ நம்ம கோ டிரைவர்ஸ், நம்ம கூட விளையாடுறவங்க, இல்லை கம்ப்யூட்டர் விளையாண்டாலும் சரி, கம்ப்யூட்டர் கூட விளையாடும் போது ஸோ அது வந்து கரெக்டாக ரோடை பார்த்து அந்த வேகத்துக்கு டர்னிங் வரும்போது ஸ்லோவாகி, அண்ட் ஆல்சோ நம்மளை ஓவர் டேக் பண்ணி இல்லை நம்மளை இடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோமே ஏஐ சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏஐ ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ இதே மாதிரி வே பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்படி அதில் யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வே பாயிண்ட்ஸ் ஒரு நம்ம ரோடு அதாவது ட்ராக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து அந்த ட்ராக்குக்கு மேலே நம்ம சில பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம வே பாயிண்ட், அதாவது அந்த கார் அந்த பாயிண்ட்டுக்கு வரும், அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ டேர்னிங் இருந்துச்சுன்னா டேர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வே பாயிண்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டீப்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பெட்டராக அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணி விடுங்க. இன்கேஸ் எனி டவுட் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்முடைய வே பாயிண்ட் செக்ஷனுக்குள்ள போஸ்ட். நம்ம வே பாயிண்ட் நம்ம இது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் நம்முடைய வே பாயிண்ட்டுக்கான ஒரு சர்க்கியூட், லைக் என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பர் யூஸ் பண்ணோம் 3D ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பர். ஓகே, ஸ்பர் அண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ க்ரௌண்ட் அந்த பொசிஷனை ரீசெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் ஸோ நம்மளுடைய டெரைன் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பர் நான் வைக்கிறேன் ஃபிக்ஸ். அண்ட் அடுத்து இன்னொரு ஸ்பேர், ஸோ அதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஒன் டூப்ளிகேட். ஓகே, காப்பி அண்ட் கொஞ்சம் சைடில் வந்துடுவோம். ஓகே, அண்ட் கொஞ்சம் முன்னாடி. ஓகே, அண்ட் அடுத்து ஒன்று. ஓகே, அடுத்து அடுத்து இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுறோம். அது லைட் என்ன வைக்கணும். அடுத்து நாலாவது சஞ்சா ஸ்பிரிங் ஸ்போ, அண்ட் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுறோம். ட்ராக் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். வே பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அகெயின் ஒரு ஸ்பர் கிரியேட் பண்ணுறேன். அகெயின் நோ ஸ்பர் கிரியேட் பண்ணுறேன். நோ ஸ்பர் கிரியேட் பண்ணேன், ட்ரை பண்ணுறேன். டினோ ஸ்பர் அண்ட் அகெயின் டினோ ஸ்பர் ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்முடைய வே பாயிண்ட்ஸ். And in the waypoints, la paathumna nammude car idhil idha round pannu artificial intelligence. So idhu oru track. So nammude car idha follow pandra maadhiri namma ipo vandu create panna porom. So namakku adukku theveyana paathina or script alla pora podu script. Just right click, create new C# script and call it waypoint. Okay, enter. And again enter to open this. Okay, and reload. Okay, it's இப்போ நமக்கு வந்து வே பாயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வே பாயிண்ட்டுக்கு ஸ்கிரிப்டுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை. ஸோ நமக்கு வந்து இதில் இடத்துல வே பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கண்டிப்பாக அண்ட் நிறைய ஸ்பர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்பர் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு ஆரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆரே டோட் வாட் இஸ் ஆரேன்னு சொல்லி நான் சிஷாப் வீடியோஸில் போட்டிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில்
பார்த்துடுங்க. அண்ட் இதுக்கு நம்ம நேம் வந்து வே பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், ரொட்டேஷன், கரண்ட் வே பாயிண்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிளேயருக்கு கிடையாது, நாம் யூஸ் பண்ணுற காருக்கு கிடையாது, ஸோ நம்ம கூட விளையாட கம்ப்யூட்டர் பிளேயர்ஸ். ஸோ பப்ளிக் ஸ்பீட் அண்ட் அதுக்கப்புறம் ஓகே. அண்ட் இப்போ நம்ம ஸ்பீட் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஸ்பீடை வந்து நான் ஃப்ளோட் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகே, ஃப்ளோட் அண்ட் காரோட ரொட்டேஷனுக்கு நமக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் பப்ளிக் float rotation and அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு தேவை ஒரு int public int current waypoint. So current waypoint நம்ம எந்த waypoint current நோக்கி போகணும் ஃபர்ஸ்ட். அது அண்ட் பப்ளிக் இது நம்மளுடைய நாலேஜ் கார்டு நைன்டி டோட்டல் பாயிண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஆர் கோயிங் டு கிரியேட். ஸோ நவ் இப்போ நம்ம வந்து ஸ்டார்டில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி கிரியேட் டோட்டல் எப்போவுமே நம்மளுடைய டோட்டல் வே பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் வே பாயிண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் அந்த ஆரேக்குள்ளே எத்தனை இருக்கும் அதுதான் நம்ம டோட்டல் வே பாயிண்டோட லென்த் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் கரண்ட் வே பாயிண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போதைக்கு கரண்ட் வே பாயிண்ட் ஜீரோ. அண்ட் அடுத்தது நம்ம இப்போ அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய வே பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வே பாயிண்ட்ஸ் கவுண்ட் வந்து ஜீரோவாக ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது ரொட்டேஷன் ரிப்பீட்டட் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கார் வந்து ஜஸ்ட் வேறு எங்கே இல்லை அது நம்மளுடைய வே பாயிண்டடாக ஃபோக்கஸ் பண்ணி அது ஜஸ்ட் மூவ் பண்ணுவோம். அது நம்ம பண்ணுவோம். அண்ட் அதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய இஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வே பாயிண்ட் வே பாயிண்ட் டாட் லென்த். ஸோ நம்மளுடைய வே பாயிண்ட் அதோட லென்த் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இஸ் ரிட்டன் ஆயிரட்டும் டர்ன். அண்ட் இனிமேல் நம்ம வெக்டர் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். வெக்டர் த்ரீ இதுக்கு ஒரு நேம் டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ நேம் வந்து நம்மளுடைய லுக் பேத். ஸோ நம்மளுடைய பாத் கரண்ட் வே பேட் அதை லுக் பண்ணுற மாதிரி ஈக்குவல் டு நியூ வெக்டர் த்ரீ ஓபன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்முடைய வே பாயிண்ட் டாட் வே பாயிண்ட் ஓபன் ப்ராக்கெட் அண்ட் கரண்ட் வே பாயிண்ட் கமா நம் அது நம்மளுடைய பொசிஷன். இப்போ இதில் நம்ம எதுக்காக பொசிஷன் டிக்ளேர் பண்ணுவோம் சார்? ஸோ நம்மளுடைய வே பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த வே பாயிண்ட்குள்ளே இருக்கிற ஆரேயில் ஒரு பத்து வே பாயிண்ட்ஸ் இருக்குன்னா பத்து ஸ்பேர் இருக்குன்னா கரண்ட் வே பாயிண்ட் அதாவது இப்போ தற்சமே எந்த வே பாயிண்ட்டை நம்ம கார் ஃபாலோ பண்ண போகுதோ அதோட பொசிஷன். ஸோ டாட் பொசிஷன் சாரி டாட் இல்லை பொசிஷன் டாட் எக்ஸ்
இப்போ பொசிஷன் எக்ஸ் நம்ம இப்போ அங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் நமக்கு வந்து எரர் காட்டுது நம்மளுடைய ஸ்கிரிப்ட். நேராக சரி பார்ப்போம், நம்மளுடைய வே பாயிண்ட் டாட் கரண்ட் வே பாயிண்ட் கேம் ஆப்ஜெக்ட் game object dot waypoint dot current waypoint comma position let's just game say நம்ம current waypoint dot dot transform dot position dot x இப்போதைக்கு நம்மளுடைய கரண்ட் வே பாயிண்ட் அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதனுடைய நம்ம திஸ் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் dot y. Okay, so இப்போ வந்து நம்மளுடைய கரண்ட் வே பாயிண்டோடைய பொசிஷனை நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அடுத்து நம்ம வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா வே பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து லுக் பேத் எங்கே நம்மளுடைய பேத் இருக்கோ கரண்ட் வே பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துருப்போம். ரெண்டாவது நம்ம வந்து அந்த பேத் இருக்கிற டைரக்ஷனுக்கு நம்மளுடைய ஆப்ஜெக்ட் கார் டேர்ன் பண்ண இப்போ வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வெக்டர் த்ரீ டாட் சாரி வெக்டர் த்ரீ டேர்ன் டைரக்ஷன். ஓகே, ஸோ டேர்ன் டைரக்ஷன், ஸோ இது வந்து நம்முடைய காரை வந்து அந்த டைரக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணும் திரும்பிக்கும். ஸோ ஈக்குவல் டு I called look path minus this dot transform dot position. Okay, so இப்போ வந்து நம்ம கார் அந்த வே பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை பார்த்து திரும்பும். இனிமே அடுத்த தேர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இட் வில் நம்ம கரண்ட் வே பாயிண்டை பார்த்தாச்சு, நம்ம கரண்ட் வே பாயிண்டோட டைரக்ஷனுக்கு திரும்பியாச்சு. சார் அண்டு நம்ம இப்போ வந்து தே ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு குவாட்டர்னியன் டாட் ஸ்லர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் this dot this dot transform dot rotation dot so rotation comma quaternion dot look rotation open and close bracket namalya turn direction and இது வந்து நம்மளுடைய comma time dot real time கேட்ட மாதிரி இருக்கிறது time dot delta time. Okay and finish. Okay, so now இனிமே நாம் வந்து create அடுத்த next step பார்த்தது நம்மளுடைய direction. ஸோ அதோட அக்யூரசிக்கு ஏற்ற போல் நம்மளுடைய பிளேயர்ஸ் இப்போ இங்கே பேத்
லுக் பண்ணியாச்சு, அந்த டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணியாச்சு, அண்ட் அந்த டேர்னை நம்ம வந்து ஒரு சின்ன அனிமே ரொட்டேஷன் மூலயமா ரொட்டேஷன் டேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த டைரக்ஷன் அண்ட் அதை எவ்வளோ தூரங்கிறது கால்குலேட் பண்ணி அது நமக்கு டேர்ன் டைரக்ஷன் டென் டைரக்ஷன் டாட் மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூடு வந்து நமக்கு எப்போவுமே கேல்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அக்யூரசி. ஸோ நம்ம வந்து அக்யூரசியாக கிரியேட் பண்ணா நம்ம ஏற்கனவே மேலே ஆல்ரெடி டிக்ளரேஷன் பண்ணணும் அக்யூரசிக்கு. ஓகே, நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் ஜஸ்ட் இங்கே public accuracy so float accuracy and come. Okay, so now accuracy. Okay, and இப்போ நம்மளுடைய தூரத்தை வந்து ஃப்ளோட் மூலயமா கால்குலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கரண்ட் வே பாயிண்ட் ப்ளஸ் ப்ளஸ், ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கரண்ட் வே பாயிண்ட்டை வந்து நம்ம கூட்டிகிட்டு போ. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் ரீச்ட் இட்ஸ் கரண்ட் வே பாயிண்ட்டோட டெசிக்னேஷன், அதாவது கரண்ட் வே பாயிண்ட் அதை ரீச் ஆயிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வே பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதை நம்ம இன்க்ரீஸுக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்னொரு இஃப் கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இஃப் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காகனா நம்மளுடைய கரண்ட் வே பாயிண்ட் அண்ட் நம்மளுடைய சர்க்கியூட்டோட வே பாயிண்ட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோவா, இப்போ நம்ம கரண்ட் வே பாயிண்ட் வந்து ஒன்று வச்சுக்கிடுங்களா, அண்ட் நம்ம நம்மளுடைய வே பாயிண்ட்டில் டோட்டல் லென்த் நம்ம கரண்ட் வே பாயிண்ட்டோட கரண்ட் வே பாயிண்ட்டோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம கரண்ட் வே பாயிண்ட் வந்து எப்போவுமே ஜீரோ, அதாவது ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம கரண்ட் வே பாயிண்ட் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வே பாயிண்ட் டாட் length. So wave point equal to zero. Okay, and in the bracket is in the bracket total obtained function. Okay, now I'm going to create one. This dot transform dot translate and then close bracket 0, 0, the speed number method is speed declare minimum speed multiplied by time dot delta time. Sure, done. Okay, so square much ever sigma equal to zero. No max script in which achieve, but no, okay, no. Sorry, in the current waypoint equal to zero. No wrong, I enter one time. Okay. So, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. லெட்ஸ் செக் அவுட் வித் தி ஸ்கிரிப்ட் ஹவ் இட் இஸ் ஒர்க். ஸோ நம்ம யூனிட்டி ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் கார், இப்போ நம்மளுடைய காரில் இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் நான் அட்டாச் பண்ணிவிட்டு வே பாயிண்ட் இதில் ஆட் பண்ணுறேன். டோட்டல் வே பாயிண்ட் செலக்ட் பண்ணி
ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம வே பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிச்சு. ஸோ நம்ம ஸ்பீட் ஒரு 50 வைப்போம், ரொட்டேஷன் ஃப்ளோட் இப்போதைக்கு 1:1, கரண்ட் வே பாயிண்ட் 0, டோட்டல் வே பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ளே கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் வே பாயிண்ட் எத்தனை அண்ட் நம்மளுடைய டோட்டல் வே பாயிண்ட்ஸ் எத்தனை. ஸோ இப்போ நமக்கு வந்து கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆச்சு, பட் இது எதை பேஸ் பண்ணி மோஷன் எனக்கும் தெரில. ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்பீட் இஸ் 20. ஓகே, கார் ஓகே, கார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல எடுத்து வச்சுட்டு இப்போ போடும். அது எதுக்கு ரவுண்ட் அடிக்குது பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் வே பாயிண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ கா டோட்டல் வே பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, கரண்ட் வே பாயிண்ட் 0. அண்ட் நம்ம அக்யூரசி எல்லாமே போட்டிருக்கோம், பட் ஸ்டில் நம்மளுடைய கார் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளுடைய வே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃப்ளோட் ரொட்டேஷன் ஃபீல்டு கம்மியாக்கி பார்க்கலாமா? ஓகே, ரொம்ப கம்மியான ஸ்பீடு இருக்கும். ஓகே, ஸோ அந்த டைம் இது வந்து நம்முடைய ஓகே நைஸ் கரண்ட் வே பாயிண்ட் 0. ஸோ நம்ம கார் வந்து எங்கேயோ போகுது. ரொட்டேஷன் 5 கொடுத்துரும் அண்ட் 0. ஓகே, கார் பேட்டரி கொடுத்துரும், லெட்ஸ் ப்ளே. தட் 1. நம்ம கிரியேட் பண்ண ஃபாலோ பண்ண சொன்னோம், அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகுது. ஓகே, ஒன்ஸ் அகெயின் லெட் மீ செக் வித் தி ஸ்கிரிப்ட். டர்ன் டைரக்ஷன் டாட் மேக்னிடியூட் கம்மியாகும், அக்யூரசி பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் 1 செக் டாட் செக் பண்ணிட்டு பட் எக்ஸ் பொசிஷன் அண்ட் வை பொசிஷன் தான் பொசிஷன் யூஸ் பண்ணவே இல்லை, பட் அதுக்கும் மருந்துன்னு தெரியல.
ஈவன் ஸ்கிரிப்ட்லேயே எனக்கு எரர் காட்டல. ஓகே இப்போ நம்ம வந்து செட் பொசிஷனை டிக்ளேர் பண்ணோம், நம்மளுடைய வே பாயிண்ட், அதோடைய கரண்ட் வே பாயிண்ட் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் டாட் சர்ட். ஓகே கண்ட்ரோல் அண்ட் மவுஸ் ரொட்டேஷன். ஓகே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த இடத்துல ரொட்டேஷன், இந்த ரொட்டேஷன் ஃபங்க்ஷனை நாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை மல்டிப்ளை பை ரொட்டேஷன். So, rotation is finished and I'm going to put it in. Okay. I'm going to speed and 10 minutes. Now, I'm going to try one. When I'm a car, I'm going to path. I'm going to path to follow one. Boom. Yeah, it's nice. So, okay. Good. So, if I'm a car, I'm going to way path follow up another. And this is the important videos. Yeah, in the way path that our artificial intelligence can use one. Use one, maybe better. Like it's nice. Okay, so I'm gonna speed increase one. So how? Yeah, the speed or okay, the number 50 speed, just rotation. 500 speed. Even 500 speed go correct rotation it. But accuracy, ஒரு 50 accuracy and 500 accuracy and the rotation ஒரு 50. Yeah. So இப்போ பார்த்தீங்கன்னா அது rotation 50 குள்ளே அது rotation ஆகிக்கிட்டே இருக்கு, பட் in the fast நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, நம்மளுடைய நார்மல் ஸ்பீட் காலையே காணல, எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே, காருடைய பார்ட்ஸ் எங்கெல்லாம் விழுந்துச்சுன்னு தெரியல போன வேகத்துக்கு. ஓகே, திஸ் இஸ் த வே பாயிண்ட் ஸ்கிரிப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன ட்ராக் கிரியேட் பண்ணுவோம். ட்ராக் கிரியேட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளஸ் நம்முடைய நாம விளாண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். Till now, bye from JC Games. If you want to subscribe to our channel, please subscribe and click the bell button. If you want to upload a new video, you will get a notification. Have a nice day. Da-da-da-da-da. Car, 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 talent.